வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டர் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிஃபான பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாமளே நாஸில் ரெடி பண்ணி ஃப்ளவர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். பேசிக்கான மூணு கலர் வச்சு எப்படி நிறையா கலர் க்ரியேட் பண்ண முடியுன்றதையும் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எப்படி நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐசிங் சுகர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுகரை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாக இருக்கணும். அப்புறம் சளிங்க. சளிச்சு எடுத்துக்கும்போது நமக்கு குறக்குறன்னு இருக்கிறதெல்லாம் மேலே நின்றுடும். மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம சளிக்கலாம். இன்னும் நைஸாக வேணும் நமக்கு. மறுபடியும் குறக்குறன்னு இருக்கிறதெல்லாமே எடுத்துகிட்டு மூணு வாட்டி நம்ம இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ மூணு வாட்டி சளிச்சு எடுத்து வச்சுக்குவோம். நைஸாக சளிச்சு எடுத்தாச்சு, ஃபைன் பவுடராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஐசிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பார்ட்டு பட்டர் எடுத்தோம்னா மூணு பார்ட்டு பவுடர் சுகர் இருக்கணும். இது மாதிரி நான் ஒரே அளவில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டரை சேர்த்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மில்க்கு சேர்த்துக்கலாம். மில்க்கு சேர்த்தா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, அதனால் நான் வாட்டர் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறம் ஒரு கப்பு பவுடர் சுகர் சேர்க்குறேன். மூணு பார்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் பார்ட்டு பவுடர் சுகரை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூணாவது பார்ட்டு பவுடர் சுகரை நம்ம ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்குவோம். நல்லா பீட் பண்ணியாச்சு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். நம்மளுடைய பட்டர் க்ரீம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், வேணும்னா கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுகரின் என்ற பிராண்ட் வந்து நமக்கு எடிபிள் கலர் தான். ஸோ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி மூணு கலர் எடுத்துருக்குறேன், ரெட்டு ப்ளூ எல்லோ கலர் எடுத்துருக்குறேன். இதை வச்சு நம்ம நிறைய கலர் க்ரியேட் பண்ண முடியும். இன்றைக்கி நான் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல்லோவும் ரெட்டும் கலந்துருக்குறேன், ஆரஞ்சு கலர் வந்துடுச்சு. அது மாதிரி எல்லோவும் ப்ளூவும் கலக்கிறேன், நமக்கு க்ரீன் கலர் வந்துடும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக கலந்துருக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்போ பிளாக் கலர் வர்றதுக்காக டார்க் ப்ளூவில் டார்க் ரெட்டு கலக்கிறேன். ஸோ நமக்கு பிளாக் கலர் வந்துடும். மாதிரி எந்த கலர் வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும் கலர் காம்பினேஷனு. அப்போ பட்டர் க்ரீமில் கலரை மிக்ஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு கலரு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். பட்டர் க்ரீம் வந்து நான் கலந்துருக்கேன் அந்த பிளாக் கலரில், பர்ஃபெக்டாக பிளாக் கலர் வந்துடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் பட்டர் க்ரீம் கலக்கிறேன். க்ரீன் கலர் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் எடுத்துக்கலாம். எனக்கு ரெட் கலர் வேணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு நல்லா ரெட் கலர் வந்துடும். ஸ்டார் டிப் டிப் நாசிலில் எப்படி நம்ம பூ செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாசில் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி
பிளாஸ்டிக் ஷீட்டு எடுத்துக்கிட்டு கோன் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் போட்டுடுங்க. பிரியாத அளவுக்கு நம்ம ஸ்டேப்லர் போட்டுடுவோம். போட்டுட்டு எங்கெங்கே எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஒரு கோன் ஷேப்பு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஷீட் வந்து ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லா வரும், இல்லைன்னா நல்லா வராது. ஸோ அந்த டிப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப், மெலீஸான ட்ரையாங்கிள் ஷேப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் நல்லா வரும். ஐசிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரலனாலும் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மெலிசான ட்ரையாங்கிள் ஷேப் போடுங்க. இந்த டிப்பை மட்டும் கரெக்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். ஓகே, ஐசிங் பேக்கில் இப்போ நம்ம இந்த நாசில் போட்டு டிப்பை கட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீமை நம்ம அதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் எப்படி செய்யுதுன்னு என்னுடைய வீடியோஸை பாருங்கள். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருந்த கேக்கில் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். பர்ஃபெக்டாக இல்லைனாலும் அழகாக வந்துடுச்சு. ஈஸியாக அழகாக நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ரெட் கலர் கலந்த பட்டர் க்ரீமை ஸ்டார் டிப் நாசில் எப்படி பூ செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப சிம்பிள். நான் கை பழகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வரும். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா ரோஸ் வந்துடும். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதான். நம்ம லீஃப் நாசில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ க்ரீம் ஃபில் பண்ணி நம்ம பூ செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு லீஃப் எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். ஜஸ்ட்டு அப்படியே வச்சு எடுத்தால் போதும், நமக்கு லீஃப் வந்துடும். ரொம்ப அழகான கப் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்ட்டிக்கு இதெல்லாம் ரெடி பண்ணலாம். யாராக குழந்தைங்களுக்கு நம்ம இதை மாதிரி பண்ணி கூட கிஃப்ட் பண்ணலாம். பர்த்டே குழந்தைங்களுக்கு நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு அழகான ரோஸு ரெடி ஆயிடுச்சு. இதோடைய வீடியோ எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ரஷ்யன் டிப் நாசில் இந்த ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். இந்த கப் கேக் ஃபுல்லாக அந்த டிப் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் நம்ம செட் பண்ணிக்கலாம். அழகான கப் கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பூவுக்கு தகுந்த மாதிரி நம்ம லீஃப் வச்சுக்கலாம். பெரிய பூவாக இருந்தால் பெரிய லீஃப், இதில் குட்டி பூண்டுனால குட்டி குட்டியாக லீஃபு நம்ம வச்சுக்கலாம். நம்ம கப் கேக்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.